வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று என்னை மிகவும் பாதித்த இரண்டு விபத்துக்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வுகளை விபத்துக்கள் என்று வகைப்படுத்துவதில் எனக்கு அவ்வளவாக ஒப்புதல் இல்லை. விபத்து என்பது நம்மையும் மீறி தற்செயலாக நடப்பதாகும். அந்த வகையில் பார்த்தால் இவற்றையெல்லாம் விபத்துக்கள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. முதல் விபத்து, அரசியல் பெரும்புள்ளி ஒருவர் தன் குடும்பத்துடன் தென் தமிழகத்தில் காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது புதிய பெரிய கார். நன்றாக போடப்பட்டிருந்த நால்வழி சாலையில் வழுக்கியபடி போய்கொண்டிருந்தது. பிரச்சனை முன்னால் போய்கொண்டிருந்த அரசு பேருந்துதான். அந்த அரசு பேருந்தும் வேகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அரசியல் புள்ளியின் கார் அளவிற்கு அதனால் வேகமாக போக முடியவில்லை. காரின் டிரைவர் பலமுறை ஹாரன் அடித்து முந்தி செல்ல அனுமதி கேட்டார். பேருந்தை ஓட்டியவர் வழிவிடவில்லை. ஹான் அடிப்பதும் வழி கேட்பதும் பேருந்து வழிவிட மறுப்பதுமாக இந்த நாடகம் பல நிமிடங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அரசியல் புள்ளி தன்னுடைய டிரைவரிடம், எப்படியாவது அவனை ஓவர்டேக் பண்ணி போய் வண்டியை மறிச்சு நிப்பாட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பஸ் டிரைவர் என்று கத்தியிருக்கிறார். கார் டிரைவருக்கு உற்சாகம் பிறந்திருக்கிறது. தமிழ்பட கிளைமேக்ஸில் வருவது போல் வண்டியை படுவேகமாக ஓட்டி எப்படியோ பேருந்தை முந்தி லாவகமாக பேருந்தை மறித்து காரை நிறுத்தினார். காரில் உள்ளவர்களெல்லாம் வண்டியை விட்டு இறங்கி சண்டை போட்டார்கள். பேருந்து ஓட்டுநரும் வண்டியை விட்டு இறங்கி சண்டை போட்டு கொண்டிருந்தார். அரசியல் புள்ளி கத்தினார், நான் யார் தெரியுமா இல்லை, நான் நினச்சா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், இல்லை தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்திருவேன், யாருன்னு நினச்சிட்டு இருக்க நீ. பேருந்து ஓட்டுநர் முதலில் எதிர்த்து பேசினார், பின் இருவரும் கத்தியிருக்கிறார்கள், சண்டை போட்டிருக்கிறார்கள். அந்த மும்மரத்தில் தாங்கள் இருவரும் வண்டிகள் பறந்து கொண்டிருக்கும் நால்வழி சாலையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதையே மறந்து போனார்கள். அந்த சமயம் பார்த்து அந்த சாலையில் வந்த ஒரு தனியார் பேருந்து சாலையை மறித்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த அரசு பேருந்தை திடீரென்று பார்த்து அதனால் நிறுத்த முயல, அது முடியாத காரணத்தால் அரசியல் புள்ளியின் மேல் மோதி அவர் அந்த இடத்திலேயே இறந்து போனார். ஏன் இந்த வேகம், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த அகங்காரம் என்று எனக்கு இதுவரை புரியவில்லை. நீங்கள் மதுரையிலிருந்து சென்னைக்கு காரில் செல்கிறீர்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்வோம். சராசரியாக ஒரே சீராக அடிக்கடி பிரேக் போடாமல் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு பதிலாக நீங்கள் 120, 140 என்று படுவேகமாக சென்று அடிக்கடி பிரேக் போட்டு நிறுத்தி மீண்டும் வேகமாக செல்ல தொடங்கினால் உங்கள் மொத்த பயண நேரத்தில் 10 நிமிடமோ கால் மணி நேரமோ தான் மிச்சமாகும். அதுவே அதிகம். அந்த கால் மணி நேரத்தில் உங்களால் ஒரு காதல் காவியத்தை எழுத முடியுமா, இல்லை உலகத்தையே புரட்டி போடும் ஒரு கண்டுபிடிப்பைத்தான் கண்டுபிடிக்க முடியுமா? பின் ஏன் இந்த வேகம்? வேகம் தடைப்பட்டதால் வரும் கோபம், அதிகாரம் இருப்பதால் பொங்கி எழும் அகங்காரம், கடைசியில் ஆத்திரத்தில் அறிவழந்து அனாவசிய மரணம், இது தேவையா? சரி, அவராவது அரசியல் புள்ளி, அவ்வளவாக படித்திருக்க மாட்டார், அவரை விட்டுவிடுங்கள். படித்தவர் ஒருவர் அதே தவறை செய்கிறார் என்று அறிகின்ற பொழுது மனம் பதறுகிறது. மதுரை அரசு மருத்துவமனையிலே மருத்துவராக இருப்பவர் சிவா, பெயரை மாற்றி இருக்கிறேன். வாராந்திர விடுமுறைக்காக தன் ஊரான திருநெல்வேலி சென்றிருந்தார். மீண்டும் மதுரைக்கு தன்னுடைய காரிலே திரும்பி கொண்டிருந்தார். அப்பொழுது படுவேகமாக வந்த ஒரு அரசு பேருந்து அவருடைய புத்தம்புது காரில் உரசிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. அப்படி உரசியதால் என்ன நஷ்டம்? காரிலே சில சிராய்ப்புகள் உண்டாகி இருக்கும். காரை பழுதுபார்க்க ஆகும் செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படியும் கொடுத்துவிடப் போகிறது. நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் அரசு பேருந்து ஓட்டுநர்களிடமோ அரசு பேருந்து நிறுவனத்திடமோ நஷ்ட ஈடு வாங்க முடியாது, ₹1 நஷ்ட ஈடு கூட வாங்க முடியாது என்றாலும் சிவாவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அது எப்படி தன் காரை உரசி விட்டு மன்னிப்பு கேட்காமல் ஒன்றும் பேசாமல் போவானவன் என்று பொங்கி எழுந்தார் சிவா.
காரை அசுர வேகத்தில் ஓட்டி அந்த சென்று அந்த பேருந்தை மடக்க முயன்றார். அந்த அரசு பேருந்தை நெருங்கிய சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக திடீரென்று பிரேக் போட நேர்ந்தது போலும். வண்டி கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரை உடைத்து கொண்டு எதிர்ப்பக்கம் போய் கவிழ்ந்து விட்டது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சிவா. காரில் இருக்கும் சிராய்ப்புகளுக்காக தன் ஆறுயிரை நீத்த அதிசய மனிதராகிவிட்டார் சிவா. கோபத்திலேயே மிகவும் மோசமான கோபம் சாலையில் வருவதுதான் என்று சொல்கிறார்கள். சாலை சினம் ரோட்ரேஜ் காரணமாக நஷ்டப்பட்டவர்கள் பலர். அமெரிக்காவில் இந்த சாலை சினத்தை கட்டுப்படுத்த தனிப்பட்ட பயிற்சி கொடுக்கிறார்கள், வகுப்புகள் எடுக்கிறார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், நாமாக முயன்று இந்த சாலை சினத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இதை எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறேன்? கோபம் நம் மனதில் எழுகிறது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பும் நம் மனதில்தான் எழுகிறது. அது எப்படி மனதின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கட்டுப்படுத்த முடியும்? சரி, இதற்கு என்னதான் தீர்வு? வேறு என்ன செய்வது? வேறு என்ன செய்வது? பிரச்சனையை பச்சை புடவைக்காரியிடம் விட்டு விடுவதுதான் ஆகச்சிறந்த தீர்வு. அப்படி இந்த பிரச்சனையை மாகாளியிடம் விட்ட ஒரு மாபெரும் கவிஞரை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம், சுப்பிரமணிய பாரதி. அவர் பராசக்தியிடம் கேட்கும் வரங்களை கூர்ந்து கவனியுங்கள். தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வு பிணி பலவும் போக்கி அரி வாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதொரு மலர்போல் ஒளிநன்னி திகழும் முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவவேண்மை கொடுத்தருளல் வேண்டும். இந்த கவிதையை தினமும் சொன்னால் போதும், சினம் போய்விடும். நான்கு வரிகளையும் சொல்ல முடியாதென்றால் கடைசி வரியையாவது பொருளறிந்து சொல்லுங்கள். இந்த கவிதையின் கடைசி வரி ஒரு மகாமந்திரம். பாரதி என்ன சொல்கிறார்? மதவேளை வெல்லுமுறை கூறி தவ மேன்மை கொடுத்தருளல் வேண்டும். மதவேளை வெல்லுமுறை கூறி என்றால் மதம் என்றால் கோபம். யானைக்கு மதம் பிடிக்கிறது, நமக்கு கோபம் வருகிறது. வள்ளுவர் சொல்கிறார், உங்களை காத்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் உங்களுக்கு கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் கோபமே உங்களை அழித்துவிடும். அந்த மருத்துவரும் அந்த அரசியல் பெரும்புள்ளியும் அவர்கள் மனதில் இருந்த கோபம்தானே அழித்தது. இதை பார்த்தது போல், நேரில் பார்த்தது போல் வள்ளுவர் சொல்கிறார், தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம் அடுத்தவர்களை கொல்வது அப்புறம் இருக்கட்டும், தன்னையே கொன்றுவிடும் சினம். உங்கள் பிரார்த்தனையை செவிமடுத்த அந்த பராசக்தி உங்களுக்கு கோபத்தை வெல்லும் முறையை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அது சாதாரண வரமில்லை, உயிர் காக்கும் வரம். கோபம் வராவிட்டால் உங்களுக்கு தவம் செய்த புண்ணியம் கிடைத்துவிடும். மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் என்று அந்த வரத்தினால் விளையும் நன்மையையும் கோடி காட்டுகிறான் பாரதி. அந்த வரத்தை பராசக்தி கொடுத்து விட்டால் நம் காரை ஒரு பஸ்காரன் உரசிவிட்டாரே என்பதற்காக கண்மூடித்தனமாக வேகமாக போய் உயிரை விட வேண்டியதில்லை. நம்மை முந்தவிடாத பேருந்தை மடக்குகிறேன் பேர்வழி என்று அனாமத்தாக சாக வேண்டிய அவசியமும் இல்லை. மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் என்ற இந்த ஞானம் 8 வயதிலும் செல்லுபடியாகும், 88 வயதிலும் பயன்படும். தோளை வலிவுடையதாக்கி உடற் சோர்வு பிணிபலவும் போக்கி அரி வாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதொரு மலர்போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.